ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். ஒரு வேலை நல்ல வேலை இல்லை சுமாரான வேலை அப்படிங்கிறது கவர்மெண்ட் வேலைனா நல்ல வேலைன்னு சொல்லுவாங்க. அதுவும் வேறு லெவல் சேலரியாக இருந்தால் அந்த வேலைலாம் கிடச்சா லைஃபே செட்டில்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான். நல்ல சேலரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி வேலை வாய்ப்பெல்லாம் நான் அதிலையுமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸையுமே வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். ஓகே, ஸோ த இந்தியன் நேவி, இந்தியன் நேவியிலேருந்து எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்தியன் நேவியிலேருந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வர செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் மென் அண்டு விமன். ஸோ கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சில பதவி இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஜாப்க்கு தான் மேல் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இங்கே ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இவங்களோட ஐஎன்ஏ அகாடமி, அதாவது இந்தியன் நேவல் அகாடமியில் உங்களுக்கு நடக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே அதற்கான ஃபீ எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, என்னென்ன விதமான பிரான்ச், என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸில் இந்த எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் பிபிடெக் எனி டிசிப்ளின், பிபிடெக் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60% நீங்கள் வந்து உங்களோட பிபிடெக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 56 வேக்கன்சி இருக்குது. அதில் மேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி, விமன்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க 2000 to 2006 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க தான் எலிஜிபிள். அதே மாதிரி பைலட் வேக்கன்சிஸ் இருக்குது, பிபிடெக் எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களோட 10th-லையும் 12th-லையும் இங்கிலீஷை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 60% பாஸ் பண்ணியிருக்கணும், பிபிடெக்கையும் 60% பாஸ் பண்ணியிருக்கணும். பைலட்டு, நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி படையில் உள்ளதுக்கானது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 65+ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான டேட் ஆஃப் பர்த்துமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பைலட் அப்படிங்கிறதுனால அந்த பைலட் லைசன்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கல. ஓகே, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸில் இருக்குது, பிபிடெக் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் முடித்தவங்க, இல்லைனா எம்பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் முடித்தவங்க, இல்லைனா பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சி வந்து பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு பிஜி வந்து டிப்ளமோ இன் ஃபினான்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, சப்ளை செயினில் முடித்தவங்க, அப்படிலாம் எம்சிஏ எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸில் முடித்தவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, எம்எஸ்சி ஐடி மட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிபிடெக்கில் செலக்டட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், எஜுகேஷன் பிரான்ச்சில் கூட இருக்குது, எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி. எம்எஸ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் முடித்தவங்க, அப்புறம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு அப்ளைட் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி மொத்தமாக இதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 15 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் எலிஜிபிள். அதே மாதிரி இன்ஜினியரிங் பிரான்ச்சில் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் கேட்டிருக்காங்க. பிபிடெக் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு மெக்கு இந்த மெரைன் இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிசிப்ளின் முடித்தவங்க அப்ளை பண்ணலாமா, 36 வேக்கன்சி. அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ்க்கு பிபிடெக்கில் சில பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, இந்தந்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம், 42 வேக்கன்சி. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த எஜுகேஷனில் இந்த டிசிப்ளின்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1998-2004 வரை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2000 to 2006 முடித்தவங்க தான், மற்றபடி ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. ஸோ இந்த ஜாப்க்கான ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜரே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூனாலும் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் இருந்துச்சுல ஜிஎஸ், அதாவது ஏதோ ஒரு இன்ஜினியரிங் முடித்தாங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் சப்மரைன் ஆர்ம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சப்மரைன் ஆர்ம் அப்படிங்கிற அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பைலட் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ரிமோட்லி பைலட் ஏர்க்ராஃப்ட் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ அவங்க வந்து அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா வேணாம். ஓகே,
ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளாவில் உங்களுக்கு ஒரு 1 இயர் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இனிஷியலாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமானதுமே சொல்லி தருவாங்க. ஸோ அதே மாதிரி டென்யூர் ஆஃப் கமிஷன் பாருங்கள், இனிஷியலாக ஒரு 10 இயர்ஸும் அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 14 இயர்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து சர்வீஸில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சர்வீஸில் இருக்கிறப்பே உங்களுக்கு வேறு லெவல் சேலரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா சார் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரியான வேக்கன்சிஸ். ஓகே, ஸோ பிடெக் ஃபைனல் இயர் கூட நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அப் டு 5th செமஸ்டர் வரையும். இல்லை நீங்கள் எந்த இதோ அது அந்த செமஸ்டர் வரையும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி கூட எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்களா, உங்களோட பிபிடெக் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜை வச்சு தான் இவங்க வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு உங்களுக்கு வந்து கால் லெட்டர் சென்டர் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படிங்கிறது 5 டேஸ் நடக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃபஸ்டான எக்ஸாமினேஷன் தான். யூடியூபில் போட்டு பாருங்கள், இந்தியன் நேவி 5 டேஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஹோல் ப்ராசஸ்னு போட்டு பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1st டே என்ன நடக்கும், 2nd என்ன நடக்கும் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷனு அப்புறம் வந்து டாஸ்க் இருக்கும், நிறையா வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 200+ வேகன்சிஸ் இருக்கா. அந்த 200+ வேகன்சிஸும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் வேகன்சி. அதே இதை கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அதுவும் சப் லெட்டினன்ட் 56,100 பேசிக் பே, அது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கான சேலரி இருக்கும். ஜாயின் இந்தியன் நேவி .gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு வர செப்டம்பர் 14ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது சாஃப்ட் காப்பியாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபோட ஃபுல் ப்ரொஃபைல். ஓகே, இந்தியன் நேவி எஸ்எஸ்பி. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸர் லெவல் கேடரில் போவீங்க. ஓகே, என்ன தான் வந்து டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பீரியட்லேயே நீங்கள் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் உங்களுக்கு சேலரியாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கோட்டா இருக்கும், ப்ளஸ் வந்து இதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் போனால் இவ்வளோ தானே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே நிச்சயமாக இதில் கிடச்சிரும். ஓகே, ட்ராபேக் என்ன ப்ரோ அப்படின்னா, அப்ளை பண்ணுறீங்க இந்த 5 டே எஸ்எஸ்பி இன்டர்வியூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பெங்களூரில் இருக்கலாம், ஹைதராபாத்தில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் ஃபஸ்ட் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்னென்னு பாருங்கள், அது உங்களால் முடியுமா அப்படிங்கிறத ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ட்ரை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, எஸ்எஸ்பி இன்டர்வியூ லொக்கேஷன் சொல்லிவிட்டேன். ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, ஆல் இந்தியா தான், தமிழ்நாடுலாம் கிடையாது, எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருந்துக்கணும். ஃபேமிலியோட உங்களுக்கு போகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இன்டர்வியூ லொக்கேஷன் இங்கே இருக்காது, ட்ரைனிங்கும் இங்கே இருக்காது, வேலையும் இங்கே இருக்காது. இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கான அந்த ஜாப் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்ன, என்னென்ன இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வேறு இதோட இன்னும் பெட்டரான ஜாப் உங்களுக்கு வரும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் நிறைய ஜாப்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு என்ன எதுவும் தெரியாமல் அந்த மாதிரி ப்ரொசீஜரை இந்த ஜாப்னு கிடையாது, எதுக்குமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஜாப் அப்டேட்ஸ் வரதான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது தொடர்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.